உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் சிராபுராணம் பாடல் ஐந்து மீதான ஆய்வு துவங்குகிறது. இன்றைய ஆய்வின் பகுதி மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எப்பொழுதும் போல் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக தமிழர்கள் வசிப்பதற்காக இன்று ஆய்வு நேரலை செய்யப்படுகிறது. இப்பொழுது ஆய்வின் பகுதிகள் அறிஞர் குழுவிற்கு காட்டப்படும். பாடல் ஐந்து சிராபுராணம், அதன் மீதான ஆய்வு இன்று நிகழ உள்ளது. இப்பொழுது ஆய்வு துவங்குகிறது. முதலில் அஸ்ரப் அலி ஐயா அவர்கள் பாடலின் சில வரிகளை படித்து அதனுடைய பொருள் விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் செம்மல்லையா அவர்களுக்கும், அல்ஹாஜ் யூசுஃபாஜியார் அவர்களுக்கும், இன்னும் மற்றுமுள்ள நமது அனைத்து நண்பர்களுக்கும் எனது இதயபூர்வமான தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய மரபுப்படி பரம்பு ஐயா அவர்களின் தேனினும் இனிய குரலில் இந்த பாடலை பாடலாக பாடி துவங்கினாரேயானால் மேற்கொண்டு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். எல்லாம் இறையொருள் கூட்டியிருக்கு. அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி. சிராபுராணம் பாடல் ஐந்து. அருமறை தெரிந்து நிதி நெறிமுறை நடந்து தீனையிலதலம் எங்கும் இரவே, ஒரு கபிகை கொண்டு மாறுபடும் அவர் வென்று நாளும் உய ஒரு புகழ் சிறந்த வாழ்வுள்ளோ திருவொளி என்ன கபி நபி முகமதன்று வனவர் சிரமிசை நடந்து சோர்வுற இரு சரணம் நம்பினோர்கள் வரிசையில் நிறந்த பெருள் எவரினும், இரு சரண நம்பினோர்கள் வரிசையில் நிறந்த பெருள் எவரினும் உயர்ந்த பேர்களே நிறைந்த பேர்கள் எவரினும் உயர்ந்த பேர்களே நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வழமை போலவே ஒரு மிக இனிமையான தங்களது குரலில் அழகான இசையில் அந்த மோகன ராகத்தில் பாடினீர்கள். நன்றி. ராகம் வேறையா? இது கொஞ்சம் ராகம் வேறையா? சரிங்க ஐயா, சொல்லிருங்க, பேரை சொல்லிருங்க. இல்ல, இது வந்து நட்டபாடம் இல்லைன்னா கொல்லின்னு வரும். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்தது. ஏன்னா அந்த வரிகள் வந்து கொஞ்சம் நீளமான வரிகள், சீர்திருத்தத்துக்கு மீறிய வரிகளா இருந்தாலும் கொஞ்சம் ராகங்கள் வந்து ஏனென்றால் தங்களது பாடலின் மீது மோகனம் கொண்ட காரணத்தால் நீங்கள் எதை பாடினாலும் அது மோகனமாகத்தான் தோன்றும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதான் நம்ம வேடிக்கையா கூட சொல்றது, நான் சிறுகதை எழுதுவேன், பாடல் எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கார்ட்டூன் வரைவேன், சித்திரம் வரைவேன் என்று. ஆனால் இந்த இசை மட்டும் ஏனோ அவ்வளவாக இசையவில்லை, அதனால் ராகங்கள் தெரியாது, ரசிக்க மட்டுமே தெரியும். நன்றி ஐயா. அடுத்து நமது ஹெட்மாஸ்டர் கோச்சுக்க கூடாது. ஹெட்மாஸ்டர் மீன்ஸ் நம்முடைய நிகழ்வின் ஹெட்மாஸ்டர் மருத்துவர் ஐயா அவர்கள். அடுத்து நம்ம நிகழ்வுக்கு செல்லலாம். பாடல் எண் ஐந்து. இந்த பாடலிலே முதல் இரண்டு வரிகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த பாடலானது நாம் ஒரு சிறியை இங்கு காண வேண்டியவர்களாக உள்ளோம். கடவுள் வாழ்த்துப்பா என்று வரக்கூடிய இந்த பகுதியிலே இதுவரை வந்த நான்கு பாடல்களிலுமே நாம் எல்லாம் உள்ள இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய வரிகளை கண்டோம். வல்ல அல்லாஹு அவர்களை அவன் வல்ல அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனின் மகிமைகளையும் வல்லமையையும் படைப்பின் திறத்தையும் அவனுடைய மகத்துவத்தையும் அவனுடைய பின்னிலும் பறந்து விரிந்த பெருமைகளையும் பற்றி கண்டோம். ஆனால் இந்த பாடல் என் அயலே அவனுக்கு மிகவும் பிரியமான, அவனுக்கு மிகவும் உகவான
இந்த இருலக சர்தார் என்று அழைக்கக்கூடிய இரு உலகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய உலகத்தின் மிக சிறந்த 100 மனிதர்கள் யார் என்று பார்க்கும் போது அதில் முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பாடலாக இந்த 5வது பாடல் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இதுவரை வந்த அந்த 4 பாடல்களை விட இது வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. ஒரு புதிய சுவைக்குள் நாம் செல்லுகின்றோம். இதில் முதல் 2 வரிகளை எடுத்துக்கொள்வேமேயானால், அருமறை தெரிந்து நீதி நெறிமுறை நடந்து தீனில் அகிலத்தளம் எங்கும் தீரவே என்கிற 2 வரிகளை எடுத்துக்கொள்வோம். இதில் அருமறை தெரிந்து என்று சொல்லும் பொழுது, இந்த அருமறை என்று சொல்வது எதனை குறிப்பிடுகிறது என்றால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியாக வந்த தேவ செய்தியாக வந்த அவர்களுக்கு இறைவனால் அருளப்பட்ட அந்த புர்கான் என்னும் வேதமாகிய திருக்குர்ஆனை பற்றி இதில் கூறப்பட்டுள்ளது. அந்த திருக்குர்ஆனை மட்டுமே இங்கு அருமறை என்று திராபுராணவர் ஐயா அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். இதில் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இந்த அருமறை என்பதை முகமது நபி அவர்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய மருத்துவ மாமணி அவர்களுக்கும் ஐயா ஆஜியார் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும், மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வரலாற்றை நான் கூறுகிறேன். கிரா என்று சொல்லக்கூடிய குகையிலே அமர்ந்து முகமது நபி அவர்கள் தியானம் செய்வது வழக்கம். அவருடைய துணைவியார் சத்தியாமையார் அவர்கள் அவருக்கு தேவையான உணவு மற்ற தேவைப்படக்கூடிய பொருட்களை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். அவைகளை எடுத்துக்கொண்டு சென்று கிரா என்னும் குகையிலே அமர்ந்து அவர்கள் தியானம் செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் இரவு பகல் பாராது தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் ஜிப்ரயீல் என்று சொல்லக்கூடிய தேவ தூதர் வானவர் மலக்கு மலாய்க்கத்து என்று சொல்லக்கூடிய ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்கு வருகிறார்கள். வந்து அவரை இருக கட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதனால் வியர்த்து விறுவிறுத்து ஒரு மயக்கம் அடையும் நிலைமைக்கு அவர் வருகிறார்கள் முகமது நபி அவர்கள். அப்பொழுது ஜிப்ரயீல் அவர்கள் கூறுகிறார்கள், ஓதுவீராக என்று சொல்லுகிறார்கள். ஓதுவீராக என்று சொல்லுகிறார்கள். ஓதுவீராக என்று சொல்லும் போது திகைத்து போகிறார் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத தூதர் என்றே அவருக்கு பெயர். அப்படிப்பட்டவரை இருக பிடித்து அரவணைத்து கட்டி பிடித்து விழா எலும்புகள் நொறுங்கும்படியாக கட்டி பிடித்து ஓய்வீராக என்று முதன் முதலாக அந்த இறை செய்தியை சொல்லுகிறார் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரயீல் என்று அழைக்கக்கூடிய வானவர் இறைவனிடமிருந்து வந்த வகி. அது வகி என்றால் இறை செய்தி, தேவ செய்தி. அப்பொழுது இந்த வித்தியாசமான அனுபவத்தை ஆட்கொண்டவர்களாக அவர்கள் விரைந்து வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து கதீஜா அம்மையார் அவர்களிடம் என்னை போர்த்தி விடு, என்னை போர்த்து என்று நடுங்கும் குரலில் கூறுகிறார்கள். இந்த அனுபவம் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. அப்பொழுது அவரை அவரோட நடுக்கத்தை குறைப்பதற்காக கதீஜா அம்மையார் அவர்கள் அவர்களுடைய மேனியை, அவர்களுடைய திருமேனியை ஒரு போர்வையால் போர்த்துகிறார்கள். அப்போது என்ன நடந்தது என் கணவரே சொல்லுங்கள் என்று ஆதரவாக கேட்கிறார்கள். அப்பொழுது எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நேர்ந்த வித்தியாசமான உணர்வு பூர்வமான இதுவரை கண்டிராத, இதுவரை நேரிட்டிராத, இதுவரை அனுபவித்திராத அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுகிறார்கள். தனக்கு இறை செய்தி வந்ததாகவும் தன்னை தீர்க்கதரிசி நபி என்று இறைவன் அங்கீகரித்ததையும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது முகமதுவே, நீங்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று முதன் முதலாக நம்பி
அவர்களுடைய இறை செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தாங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று அறிவிக்கப்பட்டதை நம்பி முதன் முதலாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்திற்கும் எல்லா உலக பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்று அருளப்பட்டதே அந்த திருக்குறானுடைய வாசகங்கள் உண்மையானவை என்றும் கத்தீஜா அவர்கள் நம்பி மனதிற்கு இசைவை தெரிவித்தார்கள். அவ்வாறு முதன் முதலாக ஒரு இக்ரகு ஓதுவீராக என்று சொல்லுவதன் மூலம் இறங்க துவங்கிய அந்த திருக்குறானானது 30 ஜுசுக்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உலகத்தார் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் சத்தியையும் சத்தியத்தையும் நேர்மையையும் மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு மகத்தான மனித வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக மாறியது அந்த அருமறை. ஆக அந்த அருமறையை பற்றி சொல்லும் போது உமறுப்புலவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமறை தெரிந்து. முதலாவதாக நாம் இதில் என்ன அழகான ஒரு பிரயோகம், அருமறை அவருக்கு அருளப்பட்டது. அருளப்பட்ட அந்த அருமறையை வெறுமனே இதை இறைவனிடமிருந்து வந்தது, அதனால் இதை நீங்கள் சும்மா வாசுங்கள் அல்லது மனம் செய்யுங்கள், பொருள் தெரியாமல் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள், இதை உச்சரித்தாலே உங்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும் என்று மக்களை மாக்களாக வைத்திருக்காமல் தான் உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும் என்கிற அந்த அரிய உண்மையை புரிந்து கொண்டு அருமறை தெரிந்து தான் தெரிந்து கொண்டார்கள் என்பதை தான் விளங்கிக் கொண்டார்கள். ஐயம் திரிபெற அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கல்வி கற்காத ஒரு எழுத்தறிவு இல்லாத ஒருவராக இருந்த போதிலும் கூட அந்த அருமறையை முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் என்கிற அந்த பேருண்மையை அருமறை தெரிந்து என்று சொல்லி அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறார், நீதி நெறிமுறை நடந்து தீனில். இந்த இடத்திலே ஒரு தலைவனானவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவன், மற்றவர்களை வழி நடத்தி செல்லுபவன் தான் சரியாக இருந்தால்தான் தன்னால் போதிக்க முடியும் என்கிற அந்த பேருண்மையை உணர்ந்தவர்களாக நீதி நெறிமுறை நடந்து நீதியின் பிரகாரமும் நெறிமுறையின் பிரகாரமும் தான் உண்மையாகவே நடந்து தான் என்ன சொன்னார்களோ அதுவே செய்தியாகவும் தான் என்ன நினைத்தார்களோ அதுவே வாக்காகவும் என்ன சொன்னார்களோ அதுவே அது உலகத்தின் மிகப்பெரிய சாசனமாகவும் என்ன சொன்னார்களோ அதன்படியே நடந்து வழிகாட்டியாகவும் இங்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்றிலே பதிக்கப்பட்டுள்ளது, வரலாற்றிலே பொறிக்கப்பட்டுள்ளது. அவை எல்லாமே ஹதீஸ் என்ற சொல்லக்கூடிய அழகான ஒரு பிரயோகமாக ஒரு வார்த்தை கூட தவறி விடாமல் ஒரு வார்த்தை கூட விடுபட்டு விடாமல் இன்றளவும் உலகத்திலே மக்களால் கற்கப்பட்டு வருகிறது. ஹதீஸ் என்று சொன்னால் அது பெருமானார் அவர்களின் பொன்மொழியே. அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக யாரும் ஒரு வார்த்தை கூட கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது. பெருமானார் சொல்லாததை முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் என்று ஒருவன் சொன்னாலுமே அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. எப்படி அருள்மறையான் திருக்குர்ஆனிலே ஒரு புள்ளியை மாற்றுவதும் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறதோ, அதே போலவே முகமது நபி சொல்லாதவற்றை சொன்னதாக எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் மிகப்பெரிய பாவியாகிறான். ஆக நீதி நெறிமுறை அவற்றில் நடந்து, அந்த நெறிமுறை என்று சொல்லும் போது வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலும் எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வாறு குடிக்க வேண்டும், எவ்வாறு மனம் செய்ய வேண்டும், எவ்வாறு பெற்றோர்களை மதிக்க வேண்டும், எவ்வாறு தொழிலைக்கான கைகள் சுத்தம் செய்வதை செய்ய வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு மரணித்த பிறகு ஒரு இறந்தவனுக்கான சடங்குகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு மனிதன் எவ்வாறு நியாயப்படி நீதிப்படி இறைவனுக்கு மாறுபடாமல் நடக்க வேண்டும் என்பதை அழகாக அவர்கள் நடந்து காட்டினார்கள். அதனால் தான் நான் முதலிலே சொன்னது போல
அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் எவ்வாறு ஹதீஸ் ஆனதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு செயலும் சுன்னத் ஆனது. சுன்னத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்திலே சுன்னத் என்று சொல்லக்கூடிய செயல்கள் எல்லா செயல்களுமே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதையே சுன்னத் என்று சொல்லுகிறோம். அவ்வாறு சொல்லிலும் செயலிலும் இந்த மனித குலத்திற்கே ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அருமையானதொரு விளக்கமாக திகழ்ந்து தீனில், தீனில் என்றால் மார்க்கத்தில் இந்த சாந்தியும் சமாதானமுமே இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் அகில தளம் எங்கும் மீறவே, அகிலம் என்று சொல்லும் போது விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அண்டமாக இருக்கக்கூடிய காடுகளையும் மலைகளையும் கடலையும் உடுக்கணங்களையும் நிலவையும் சூரியனையும் அடக்கி இருக்கக்கூடிய இந்த மாபெரும் உலகத்தில் எங்கும் மீறவே, எங்கும் மீறவே என்றால் இவற்றை எல்லாம் கடந்து அவர்களுடைய வாக்கானது அவர்களுடைய செயலானது என்றென்றும் நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் அன்பையும் சாந்தியையும் சமாதானத்தையும் போதித்ததாக இருந்தது என்று இந்த இடத்திலே உமர் புலவர் ஐயா அவர்களின் வாக்கிலே பதிவு செய்த இந்த நெடிய விளக்கத்தை செவிமடுத்து கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். ஐயா நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பு சார், ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. அடுத்த இந்த வரிகளுக்கான கருத்துரையை வழங்குமாறு தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமிய சகோதரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு சீரா புராணம் ஆய்வுக்களத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது பாடல் 5. இறைவாழ்த்து என்ற வகையிலே நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அது பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை வேறுபட்ட கோணங்களிலே ஒவ்வொரு பாடலையும் நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நாம் கண்டுகொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 5வது பாடல் தற்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அந்த முதல் 2 வரிகள் மட்டும் இங்கு எடுத்துக்கொள்வோம். அருமறை தெரிந்து நீதி நெறிமுறை நடந்து தீனில் அகில தலமெங்கு மீறவே. அருமறை தெரிந்து நீதி நெறிமுறை நடந்து தீனில் அகில தலமெங்கு மீறவே. இது பாடல் வரிகளாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உமரப்புலவராலே. அருமறை என்ற பொறுத்தவரையில ஐயாவர்களுக்கு சொன்னார், மறை என்பது நமக்கு தெரியும் வேதம். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வேதம் என்பது இருப்பது நாம் அறிந்திருக்கின்றோம். அத்தகைய நிலையில் இஸ்லாம் மதத்திற்கான அந்த வேதத்தை இங்கு அருமையான வேதம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான வேதம், அருமறை சாதாரணமானதல்ல, அருமையான இந்த வேதமானது. அருமறை தெரிந்து நெறிமுறை நடந்து, அருமறை அருமையான புறக்காணல் அழிமென்னும் வேதத்தை உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட மார்க்கத்தின்படி நடந்து, நெறிமுறைகள், நெறிமுறை என்பது வழிமுறை. வேதம் என்று சொல்லப்படக்கூடியது என்ன என்று சொன்னால் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிகளை, வாழ்க்கை நெறிகளை சொல்லக்கூடியதுதான் வேதம். எனவேதான் வேத நூலின்புக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கோட்பாடு, ஒவ்வொரு நெறிமுறைகள், அந்த கோட்பாட்டை நெறிமுறைகளை வழிமுறைகளை சொல்லுகின்ற அந்த மதம் சார்ந்தவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை பகிர்கின்ற அந்த நூல் வேத நூல், புனித நூல் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய அந்த புனித நூலான வேத நூலான அருமுறையிலே தெரிந்து, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தெரிந்து, நீதி நெறிமுறை நடந்து, அதிலே சொல்லப்பட்ட நீதிகள் சன்மார்க்கம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மார்க்கத்தை சன்மார்க்கம் நெறிமுறை சரியான மார்க்கம், மார்க்கம் என்பது வழி, சரியான வழிமுறை, எத்தகைய வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறையிலே நடந்து தீனில் அகில தலமெங்கும் மீறவே என்று சொல்லும். தீனி அகிலம் என்று சொல்லும் போது தீனுள் இஸ்லாம் என்னும் மார்க்கமானது இந்த பூலோகத்தினது
தலம் எங்கும் மீறவே. இந்த தலம் இந்த பூமி, பூமி என்று சொல்லும் போது இந்த இடத்துல பார்த்தா தலம் என்பது பூமி என்று சொல்லுவோம், இடம் என்று சொல்கிறோம். இடம் என்று சொன்னால் நமக்கு இதில் சொல்லும் போது தனக்கு ஸ்தலம் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலம் தான் இங்கே தலம் என்று தமிழில் நமக்கு வந்திருக்கிறது. அந்த தலம் என்று சொன்னாலே அது நிலத்தை குறிக்கக்கூடியது. ஆனாலும் கூட இந்த இடத்திலே இறைவனை பற்றி, இறைவனுடைய பல்வேறு கருத்துக்களை, அவருடைய செயல்பாடுகளை பற்றி, அவர் அறிந்த செய்திகளை பற்றி, அந்த இன்னும் சொல்ல போனால் அருமறையை பற்றி சொல்லுகின்ற காரணத்தினாலே இது அகிலமா அகிலம் என்று நாம் கொள்ளலாம். அது நிலம் என்பதை விடுத்து அகிலம் என்று கொள்ளலாம். அகிலம் என்று சொல்லணும்னால் பூமியிலே துவங்கி வானம் வரையிலே இருக்கின்ற நிலம், நீர், காற்று உள்ளிட்ட அத்தனையும் சேர்ந்த ஒரு நிலை. அப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கின்ற என்ற நிலையிலே இந்த இரண்டு வரிகளுக்கான பொருளை சொல்லி அருமையான புறக்கானும் அழியும் என்னும் வேதத்தை உணர்ந்து சன் மார்க்கத்திலிருந்து ஒழுங்கில் நடந்து தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கமானது இந்த பூலோகத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்து என்று இந்த கருத்தை இந்த இரண்டு வரிகள் மூலமாக உமர் புலவர்கள் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியை பகிர்ந்து நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிக சிறப்பு. அடுத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கவிஞர் பரம்பு இரா நடராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உறவுகள் அத்துணை பேருக்கும் தியாகத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல இரையாற்றலின் கருணையினால் அனைவருக்கும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஓங்குபொருள் பெற்று வாழ்க வாழ்க என்று இறையருளால் வாழ்த்தி படுகின்றேன். சீரா புராணம் பாடல் 5. மிக அழகாக இசுரப்பள்ளி ஐயாவும் அருமை சகோதர கவி செங்குட்டனும் இங்கே மிக அழகாக இங்கே விளக்கத்தை கொடுத்தார்கள். முதல் வரிகளாக அருமறை தெரிந்து நீதி நெறிமுறை நடந்து தீனி அகிலதலம் எங்கும் மீறவே. அருமறை மிகச்சிறப்பான, மிக அருமையான, மனித வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற அந்த மறையானது நெறிமுறை நடந்து. இங்கே மறை என்பது வேதமாக சொல்லப்படுகிறது. இந்த வேதம் அப்படிங்கிறனா இறைவன் படைத்ததில் இயற்கையோடு ஒன்றிய ஒரு விஞ்ஞானமாக நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை ஓதுகின்ற பொழுது, இந்த மறை ஓதுகின்ற பொழுது இயற்கை முதல் இறைவன் வரை அனைத்துமே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு உரையாக நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். ஆனால் அந்த மறையை ஓதுதல் என்பது அந்த அருமையான அருமறை தெரிந்து ஓதுதல், அதாங்க அருமை தெரிந்து ஓதினால்தான் அதற்குரிய பலனை நாம் பெற முடியும். அந்த அருமறையானது சுயநலத்துக்காக செய்யப்படவில்லை, உலக நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவே அந்த மறைகள் ஓதப்படுகின்றன. அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அது எப்படி ஓத வேண்டும் என்றால் நெறிமுறை தவறாது. அந்த ஓதுவதற்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அதை கூட உமரப்புலவர் 22 பாடலில் கூட குறிப்பிடுவார். மறையின் மிக்கவர் ஓதிய ஓசையும் வரிசை துறவின் மிக்கவர் திக்கிரின் ஓசையும் சூழ்ந்தே இறைவனை தொழுது இருகையும் ஏந்தி, இறைவனை தொழுது இருகையும் ஏந்தி ஆமீன் முறை முறைப்படி கூறிய ஓசையும் முழங்கும் என்று சீரா புராணம் 22 பாடலே உமரப்புலவர் கொடுக்கிறார். இங்கே மறையின் மிக்கவர் என்று சொல்கிறார் அந்த பாடல்ல. அப்ப அந்த மிக அப்பேற்பட்ட இருகையெல்லாம் ஆமீன் என்று கூறத்தக்க அந்த மறையுடைய வேதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நெறி தவறாது, முறையோட, பகுத்தறிவு சிந்தனையோட, உள்ளார்ந்த அன்போடு, அந்த ஒழுக்கத்தோட அதை ஓத வேண்டும். அப்படி
நான் வாய்சொல்லில் அளவுக்கு வசனங்களை கோத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ந்தவனும் அல்ல. நான் எப்படி இறை செய்தியை கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லும் போது வானவர் தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள், இது அல்லாஹுவின் கட்டளை, அவன் நினைத்தது நடந்தே தீரும், இன்ஷா அல்லாஹ் அவன் நாடினால் அது அப்படியே நடக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். கட்டி அணைத்தவுடன் அவர்கள் மலமலை வந்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்று இது கொஞ்சம் விலகி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு முள்ளுக்கு வர, இக்ரஹ பிஸ்மி ரப்பிக்கல் அல அப்படின்னு சொல்லும் போது ஓதுவீராக, இறைவனின் பெயரை கொண்டு அவன் மகத்துவத்தை புரிந்து ஓதுவீராக. அல்லாஹ் மனிதனை இரத்தக்கட்டியிலிருந்து கிடைத்தான், எழுதுகோள்களை கொண்டு உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான், அதன் மூலம் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அறிந்து அறிய செய்தான். இதுதான் முதல் மூன்று வரிகள் குரானில் அருளப்பட்ட முதல் வசனங்களின் மூன்று வரிகள் இப்படி பிஸ்மிரபிக்கலால கலக்கல் என்கின்ற வரிகளில் அமைந்திருந்த கருத்துக்கள். மனிதனை படைத்து விஷயத்தை பற்றி சொல்கிறான், இரத்த கட்டியில் இருந்து படைத்தேன், எழுதுகோள் மூலம் கல்வியை கற்றேன் என்று சொல்கிறான். அடுத்தாற் போல நீங்கள் அறியாதவற்றின் எல்லாம் அதன் மூலம் உங்களுக்கு அறிய செய்தேன் என்கிறான். இந்த செய்தியை குரானின் அர்த்தப்படி பார்த்தால் எதுவுமே விளங்காது. அப்படியே நேரடி அர்த்தம் அரபியிலிருந்து நேரடி அர்த்தம் இருப்பதனால் அதுக்குள்ள விஷயங்கள் எதுவுமே விளங்காது. அதனால் தான் இங்கு என்ன ஒரு வழிமுறையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய இறை செய்தியை என்ன சொன்னானோ அதே வார்த்தை ஒரு புள்ளி கூட மாறாமல் கொண்டு சேர்த்து விட்டார்கள். ஆனால் அதில் உள்ளதை மட்டும் மனித குலத்துக்கு எடுத்து சொல்வேமே ஆனால் அந்த மனித குலம் அந்த குரானில் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக அல்லாஹ் இன்னொரு முறை கையாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளத்தோடு உள்ளுணர்வு உள்ளுணர்வுகளை ஏற்படுத்தி அதில் சில செய்திகளை சொன்னான். அதில் செய்திகளை சொல்லும் போது இது போன்ற குரான் வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் அர்த்தங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். இக்ரஹ பிஸ்மிரபிக்கல், அதாவது இரத்த கட்டியிலிருந்து அம்மனிதனை படைத்தேன் என்று சொல்லும் போது அன்றைய காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தி மக்களுக்கு ஒரு அறிவியல் எல்லையை தாண்டிய ஒரு செய்தியாக இருந்தது என்கிற காரணத்தினால் அவர்கள் சொல்கிறார்கள் இது வந்து இரத்த கட்டியிலிருந்தான் மனிதன் பிறந்தான் என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தி இக்காலத்தில் வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்ம டாக்டர் ஐயா அவர்களுக்கு கூட நல்லா தெரியும். இதை பத்தி நிறைய அவங்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க அதீது மூலமாக அவர்களின் வாழ்க்கை நடைமுறை மூலமாக குரான் வார்த்தை அப்படியே சொல்லிட்டாங்க, நீங்க இப்படிதான் ஓதணும், இக்ரஹ பிஸ்மிரபிக்கல் அளவுக்கு தான் ஓதணும், ஆனால் இந்த ஓதுவலையை தவிர்த்து நீங்கள் ஏதாவது அறிய வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியின் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள், அவங்க சொன்ன சொல்லை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், மனித கட்டியிலிருந்து பிறந்தான், அந்த மனித கட்டியான இரத்த கட்டியானது மனித பிறப்பதற்கான கட்டி, அது எப்படி இருக்கென்றால் கர்ப்பப்பையில் ஒரு புழு போன்று தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட விஞ்ஞான வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொல்லி சொல்லி மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறார்கள். அதைத்தான் அருள்மறையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முதலில் நான் சொன்ன அந்த வசனங்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு நீதி நெறிமுறை நடந்து அந்த செய்தியில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்கள் வாழ்வில் உள்வாங்கி நீங்கள் வாழ்ந்து காட்டி, அதாவது எல்லா மகான்களும் போல உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லாதீர்கள், தர்மம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், உறவை பேணுங்கள் என்று சொல்லிவிட்டு போகவில்லை, அதை நீங்கள் உங்கள் வாழ்வில் நடத்தாட்டி ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய கட்டளை அவர்கள் கொடுத்தான். அதனால் தான் அவர் பிற மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் உலகத்தின் பாதி பகுதிக்கு மேல் அவர் ஆட்சியின் எல்லைக்குள் வந்தாலும் அவர்கள் அன்றைய தினமே ஒரு ஏழை எளியவர் எந்த தோற்றத்தில் இருப்பார்களோ அதுபோன்று ஒரு பள்ளிவாசலின் ஒரு தூணின் ஓரத்தில் இருந்து அந்த ஆட்சியை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணமே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் நீதி நெறிமுறை நடந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்து உதாரணமாக சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் மிக விளக்கமான விளக்கத்தை சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அவர்கள் 40 வரை கதிஜா அன்னையார் என்கிற மூத்த பெரும் பிராட்டியாரை மாத்திரம் மறந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு விதவை, அண்ணல் நபிநாதர் மிக வயதில்
கூடியவர்கள். அந்த காலகட்டத்தில் அல்லாஹு அவர்களை மனைவியாக்கி அவர்கள் மூலம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உலகுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த விதவையை மணந்து கொண்டார்கள். கதியா அம்மையார் ஆயுசோடு உயிரோடு இருக்கின்ற காலம் அனைத்தும் அவர்கள் இரண்டாம் மனைவியை பிடிக்கவே இல்லை, திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. அதன் பின்பு மார்க்க சட்டங்கள் ஒன்று ஒன்றாக வர வர விதவை திருமணம் முடிக்க வேண்டும், அடிமைகளை முடிக்க வேண்டும், வயது முதியவர்களுக்கு முடிக்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு மார்க்க கட்டளைகள் வரும்போதும் அதை தன் வாழ்வில் வாலிய முறையாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டியே சில பெண்களை மனம் முடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்பட்டார்கள். அதுதான் காரணமே ஒழிய அவர்கள் காமுகர் என்றோ அவர்கள் திருமணத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டு பெண்கள் பெண்ணாசையில் அதிக ஆர்வம் கொண்டு இந்த திருமணங்களை முடித்தார் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முறை எடுத்து பார்த்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தவிர அத்தனை பேருமே விதவைகள், வயதில் முதிர்ந்தவர்கள், அடிமையிலிருந்து வந்தவர்கள், ஏழை எளியவர்கள் யாருமே கத்தியா நாயை தவிர யாருமே பணக்காரர்கள் என்ற நிலை இல்லவே இல்லை. போரில் கைதியாக வந்தவர்கள் போன்றவர்களை முடித்து இது வாழ்க்கை தத்துவம், இந்த வாழ்க்கை தத்துவத்தில் நீங்களும் இது போன்ற நிலைமையில் வாழக்கூடிய சூழ்நிலை வந்தால் இது உங்களுக்கு ஆகமாகப்பட்டது, இது ஹலால், இது உங்களுக்கு இந்த திருமணம் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறைப்படுத்தப்பட்ட ஒரு திருமணம் என்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை சொல்வதற்காக வேண்டிதான் அவர்கள் அந்த 11 திருமணத்தை முடித்தார்கள். இது போன்றுதான் ஒவ்வொரு காரியங்கள். உதாரணமாக சொல்ல முடியுமென்றால் ஒரு சின்ன கதை உண்டு, ஆனால் அது திரும்பிப்பட்டு இப்போ அந்த மகான் சொன்னார் இந்த மகான் சொல்கிறாங்க சொல்கிறார்கள். அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத் நபியில் இருக்கும்போது ஒரு மூதாட்டி வந்து ஒரு பேரனை கூட்டு வந்து சொல்கிறார்கள், எனக்கு பேரன் அடிக்கடி அதிகமான அளவு இனிப்பை சாப்பிடுகிறார், மருத்துவர் சொல்கிறார் இது வந்து வயிற்றில் பூச்சி போன்றவற்றை ஆகிறதோ அதனால இனிப்பு சாப்பிடுவதை தவிர்க்குமாறு நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்களே என்று சொல்கிறார். உன்னை ரசூல் அல்லாஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இன்று போய் நாளை வாருங்கள் என்று சொல்கிறார். நாளை வந்தார்கள், நாளை வரும்போது நாளை வா என்று சொன்னார். இப்படியாக 5 அவர்கள் திருப்பி அடித்துவிட்டு 6 வந்து சொல்லுகிறார்கள், எப்பா இனிப்பு சாப்பிடாதப்பா உடம்புக்கு நல்லது இல்லைங்கிற அறிவுரை சொல்கிறார். அந்த மூதாட்டி கேட்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் இருக்கும்போது அது அன்றைக்கு முதல் நாளே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அன்று இருந்த நிலையில் நானும் அதிகமான இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அது என்னை முதலில் மாற்றிக்கொண்டு அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டு அதன் பின் தான் அறிவுரை வழங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த 5 உங்களுக்கு கவனை செய்தேன் என்று சொல்கிறார். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் ஒரு 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 கட்டளையையோ ஒரு விஷயத்தையோ மனித குலத்துக்கு எடுத்து சொல்லும் போது தான் அந்த குறையை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதே, ஆனால் அதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் இது மாத்திரமில்லை, இது மாதிரி எத்தனையோ கதைகள் சொல்ல போனா நாம் மனுஷங்க மனக்கணக்குல பேசலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தத்துவங்களை தானே வாழ்ந்து காட்டி அதன் மூலம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை சொல்லி தந்தார். அதைத்தான் இங்க சொல்றாங்க உமர் புலவர், நீதி நெறிமுறை நடந்து நீங்கள் முதலில் நடங்கள், அல் அருள்மலையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அதன் பின்பு நீதி நெறிமுறை நடந்து அதில் சொல்லப்பட்ட நீதிகள் நெறிமுறைகள் கட்டளைகள் செய்யக்கூடாதவை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து அதன்படி நீங்கள் நடவுங்கள், முதலில் நீங்கள் நடவுங்கள், அதன் பிறகு தீனின் அகிலம் தலம் எங்கும் வீரவே, அதை ஒரு தீனுல் இஸ்லாமாக மார்க்கமாக நாளைக்கு ஒருத்தர் வந்து கை நீட்டினா நீங்க இந்த மாதிரி நான் ஏழையாக இருந்தேன் என்னால் இறைவன் கட்டளை பண்ண முடியல இறைவன் கட்டளை நிறைவேற்ற முடியவில்லை என்று ஒருவர் சொல்லக்கூடாது, நான் நோயாளியாக இருந்தேன் இறைவன் கட்டளை மீற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஆளானேன், அதுபோன்று நான் வந்து அரசனாக இருந்தேன் என்னால் இறைவனை மறந்து வாழ நிலை ஏற்படும், இப்படி ஒவ்வொரு நிலையில் இருக்கிற மனிதர்கள் கூட அந்த நிலையை சுட்டி காட்டி நபிகளாரிடம் வந்து அந்த குறையை சொல்லக்கூடாது என்பதற்காக நபிகளார் தன் வாழ்க்கையிலேயே அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான இதனுடைய மார்க்கத்தை உயிர்த்துட்டார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி ஒரு கேள்வி வரும்போது அதற்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு உதாரணம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் என்பதற்காகத்தான் அவர் சொல்றார், நீதி நெறிமுறை நடந்து தீனுங்கின்ற மிக முக்கியமான ஒரு மார்க்கத்தை அகிலமெங்கும் கொண்டு சேர்க்கவே அகிலமெங்கும் மீறவே என்றால் இந்த அருள்முறையை தெரிந்து கொள்ளுங்கள், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அறிந்து கொள்ளுங்கள், அதில் சொல்லப்பட்ட நீதி நியாயங்களை கட்டளைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தீனுடைய மார்க்கத்தை ஏற்படுத்தி
அந்த மார்க்கத்தை அகிலம் முழுவதும் கொண்டு சேருங்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இது விளக்குகிறார்கள் உமர் புலவர்கள் என்பதுதான் எனக்கு பட்ட கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக சிறப்பு. அனைவரும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்துள்ள நிலையில் இறுதியாக சில செய்திகளை பகிர்வதில் மகிழ்ச்சி. இஸ்லாமிய கொள்கையின்படி ஒவ்வொரு நபிமார் வரும்பொழுதும் அந்த இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட அந்த ஆளுமைக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தன்மையை ஒரு ஒரு அதீதமாக ஒரு விஷயத்தை செய்வது போன்ற ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்துவான். அதுதான் வந்து அடையாளம். உதாரணமாக ஜீசஸ் என்று அழைக்கப்படுகின்ற இயேசுநாதர் அவர்கள் கண் தெரியாத குருடர்களுக்கு கண் பார்வை கொடுப்பது, சில முடியாத நோயாளிகளுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுப்பது, இந்த மாதிரியான சில அற்புதங்களை தான் அவர் செய்வாரு செஞ்சிருக்காரு. அதை பார்க்கிற போது எல்லாரும் வந்து அதை தான் அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு பல ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வீடியோ அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அதிசயம் ஒன்று அந்த அதிசயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிசயத்தை பற்றிய கருத்து வந்து எல்லோராலும் பேசப்படும். அப்படியே அது வந்து அதுதான் ஒரு எவிடன்ஸா இருக்கப்படும். அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அதிசயம் ஒரு ஒரு அற்புதங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே வந்துச்சு. மூசா நபி வந்து இருக்கும்போது கடல் வந்து பிளந்தது, அந்த கதையை எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அதிசயம் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைன்னு வரும்பொழுது இந்த மாதிரி அதிசயமா அவருக்கு வந்து எதுவுமே இல்லை. ஒரு அதிசயத்தை பண்ணார் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு அதிசயமா அந்த மாதிரி எதுவும் அவங்களுடைய லைஃப்ல இல்லை. அப்போ அறிஞர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, அப்போ இவருக்கு எது அதிசயம், எந்த அதிசயத்தை இவர் கொண்டு வந்தார், இவருடைய இவர் மூலமாக விதைக்கப்பட்ட அதிசயம் எது அப்படின்னு பார்க்க பொழுது அதுதான் ஹோலி குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தித்திக்கும் திருமறை. அதனாலதான் அந்த அருமறை திருமறையை குறிப்பிடுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சில பொருள்களும் அதற்கு இருக்கலாம். அந்த அருமையான மறையை தெரிந்து நெறிமுறை அதுல இருக்கிறத வந்து அதுல வந்து நெறிமுறை இருக்கும். திருக்குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுல என்ன இருக்கு அந்த புக்ல, ஏன் அந்த இஸ்லாமியர்கள் அதுல அவ்வளவு முக்கியமா அதை படிக்கிறாங்கன்னு. ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு ஹுண்டாய் கம்பெனில இருந்து ஒரு கார் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த காரை கொடுக்குறப்பவே கையில ஒரு மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மேனுவல் படிச்சு இந்த காரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த கார் சிறப்பான காரா இருக்கும், இதை பத்தி எதுவுமே இல்லை, இஷ்டத்துக்கு நான் ஓட்டுவேன், நீங்க ஓட்டினீங்கன்னா அந்த கார் கொஞ்ச நாளில் போயிடும் சார் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் வரும்போதும் அதற்கான ஒரு மேனுவலாக ஒன்று இருக்கும். இந்த மேனுவலை படித்து இதன்படி அந்த பொருளை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. நீங்க வாஷிங் மிஷின் வாங்குறதுல இருந்து விமானம் வாங்கினா கூட ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அப்போ மனிதனை இறைவன் படைத்து மனிதனுடைய மனிதனை உலகத்தில் அவன் படைத்த பொழுது மனிதன் மனிதனாக சிறந்து ஒரு நிலையில் வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்கா ஒரு மேனுவலாக ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுரை நூலாக கொடுக்கப்பட்டதான் தித்திக்கும் திருமறை. ஸோ அது வந்து ஒரு மேனுவல் மாதிரி, அதுல படிச்சுட்டு அதுல இருக்கிறது போல வாழ்க்கையை வாழும் பொழுது இறைவனுக்கு விருப்பமான வாழ்க்கையாக அது அமையும். ஆகையால் தான் அது அருமறை அப்படின்னு அது பேசே அதுதான். திருக்குறானு தான் வந்து இஸ்லாமியர்களுடைய இஸ்லாத்தின் மையப்புள்ளியே அதுதான், அதுதான் மையப்புள்ளி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ரெஃபரன்ஸுக்கு அங்கதான் போவாங்க. ஸோ அதுதான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம், அவர்களால் அவர்களுடைய அவர்கள் மூலமாக இறக்கப்பட்ட இறைவேதம். ஸோ அருமறை தெரிந்து நீதி நெறிமுறை நடந்து. இப்ப நீதி அப்படின்ற இந்த சொல்லு வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா கொடுக்கப்படுவதற்கு இப்ப வந்து இதுல என்ன காரணமா இருக்கும், ஏன் நீதியை வந்து அவர் இவ்வளவு ப்ரையாரிட்டியா பண்றாரு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து அரபு தேசத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி விதைக்கிறாரு. அப்போ அரபுகள் வந்து இப்ப நிறைய கேள்விகளுக்கு நாம இங்க பதில் பார்க்கணும். ஏன் அரபு நாட்டுல இஸ்லாமிய மார்க்கம் வந்தது அப்படிங்கிற மாதிரி பாக்குற போது காட்டு அரபிகள்னா அவங்களை சொல்லுவாங்க அந்த காலத்துல.
ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாலைவனம் அங்க வந்து பிலாசபி பேச முடியாதுங்க. தண்ணியே இல்லை, சாப்பாடே இல்லை, எங்க பிலாசபி பேசுறது? இந்தியா போன்ற நாடுகள்ல நிறைய சிந்தனையாளர்கள் தோன்றி இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். மலை மேல போனா நமக்கே வந்து ஒரு மெஞ்ஞான உணர்வு வரும். வருஷம் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா வாழ்வியல்லையும் பொருளாதாரத்திலையும் இருக்க நாமளே ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போறப்போ ஒரு ரொம்ப வித்தியாசமான மனநிலையில, அமைதியான ரம்யமான நிலையில இருப்போம். அப்போ மலைகளுக்கு இருக்கும் பொழுது இந்த சிந்தனையாளர்களும் சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாக்குறப்போ பாலைவனத்துல கடுமையான ஒரு சூழல்ல ஒரு விஷயத்தை சொல்றதை ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றத அந்த மக்கள் ஏற்று ஒரு இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்படுகிறது. என்னதான் அவருடைய பெரிய கிரைடீரியா, எந்த கிரைடீரியால வச்சு அவர் வந்து தன்னுடைய சித்தாந்தத்தை நிறுவினார் அப்படின்னா, நீதியாளர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரைடீரியா. அவர் பிசினஸ் மேனதா இருந்தாரு. அவர் பிசினஸ் பண்ணும் பொழுது அவருடைய அந்த நேர்மை இருக்கு இல்லையா, அதை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒண்ணு, ஒரு முறை ஒருத்தர் வந்து கடை தெருவில் அவரை பார்த்த பொழுது, கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களை வந்து இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு போனார். நமக்கு வாழ்க்கையில நம்ம பாக்குறோம், நம்ம எங்க போனாலும் யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்ட்டு போவோம். ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனவர் மறந்துட்டாரு. இவர் அவர் வர சொன்னார் இல்லையா, அதுக்காக அந்த இடத்துல நிக்கிறாரு, வருவாரு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அதுக்கப்புறமா தான் பின்னாடி மற்றவங்க எல்லாம் போய் சொல்லும் பொழுது இவர் இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அவருடைய இந்த நேர்மையை வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சொன்ன சொல்ல இப்படி காப்பாத்துறாரா ஒரு மனுஷன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியாக சொன்ன சொல் கூறுகின்ற கருத்து அதுல ரொம்ப தெளிவா உண்மையா இருந்தாரு. அந்த நீதி அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு தரவுகோல். அதுதான் அவருடைய இந்த சோசியல் ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்கன்னா யூடியூப் நமக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்டாண்டிங்னு ஒரு ரேங்கிங் கொடுப்போம். நம்ம மற்றவங்களுடைய வீடியோவை திருடி வெளியிட்டோம் அப்படின்னா கம்யூனிட்டி ஸ்டாண்டிங்ல தட்டி விட்டுரும். ஸோ ஒருத்தர் திருப்பி திருப்பி தவறான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்தாருன்னா அவருக்கு அந்த லைசன்ஸே போயிடும், வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இது நவீனத்துல இருக்கக்கூடிய நேர்மைக்கான தன்மை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நேர்மை தான் கடைசியில வந்து மக்களால் அறுதியிடப்படுகிறது. ஒரு மருத்துவராக இருந்தாலும் பணம் நிறைய ஆசைப்பட்டு நிறைய நோயாளிகள் கிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருந்தால் கொஞ்ச நாளில் மக்களே வந்து அந்த நோயை அந்த மருத்துவர் எவ்வளவுதான் சிறந்தவராக இருந்தாலும் அவர்கிட்ட போறதை நிறுத்திக்கிறத நம்ம பார்க்கறோம். அதே மாதிரி ஒரு வக்கீலா இருந்தாலும் நியாயத்துக்காக போராட பொழுது அவர் பக்கத்துல போறது இல்லை. அதே மாதிரி எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக இருக்கிறார்களான்னு தான் பார்ப்போம். இப்படி நேர்மை நீதி அதுதான் அந்த காலத்துல ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டது. அதுல ரொம்ப முக்கியமாக அவர் இருந்தார். ஆகையால் இந்த முதல் வரி அறுமறை திருமறையின் சிறப்பு, நீதி நெறிமுறை அது அவருடைய ட்ரேட்மார்க். இந்த ரெண்டையுமே இந்த இடத்துல உமர் புலவர் கூறுகிறார். ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நபி அப்படின்னாலே திருக்குரான், அடுத்தது அவருடைய வாழ்க்கை. இந்த ரெண்டும் தான் ஹதீஸு குரான். ஸோ குரானை வந்து அறுமறைன்னு சொல்லலாம், நீதி நெறிமுறைங்கிறது அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஸோ குரானையும் ஹதீஸையும் அப்படின்னு கூட நம்ம அதை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த வரிகளுக்குள் ஆய்வு செல்லுமாறு விரும்புகின்றேன். அடுத்து அசரஃப் அலி ஐயா அடுத்த வரிகளை நோக்கி நகரவும். ஐயா மிக்க நன்றி. இந்த இரு வரிகளும் நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிடுவது போல எண்டேர் செய்யும் தச்சன் ஒரு தேர்காட்டியது போல மிக அழகாக நம்முடைய அத்துணை அறிஞர்களாலும் மிக சிறப்பாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பேசப்பட்டது. ஆக இந்த ஐந்தாவது பாடலில் மூன்றாவது வரிக்கு வருகிறோம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது வரியானது, ஒரு கவியை கொண்டு மாறுபடும் அவரை வென்று நாளும் உறுப்புகள் சிறந்த வாழ்வு உளோர் என்று சொல்லுகிறார். இதில் இணைப்பாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் விளங்குவதற்காக நான் பிரித்தே படிக்கின்றேன். இங்கு அப்படி பிரித்தே எழுதி கொண்டேன் எல்லோருடைய நலன் கருதி. இதில் ஒரு கவிகை கொண்டு மாறும்படும் அவரை வென்று நாளும் என்று சொல்லுகிறார். ஒரு கவிகை கொண்டு என்று சொல்லுவது, கவிகை என்றால் குடை என்ற பொருள். இதில் இரண்டு விதமாக கொள்ளலாம்.
ஒரு குடை என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய மார்க்கமானது அந்த சாந்தியும் சமாதானமும் இணைந்த மார்க்கமானது ஒரு குடையின் கீழ் தொடங்கியது. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய போதனையால் தொடங்கிய அந்த மார்க்கமானது அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற கொள்கையின் காரணமாக, ஒப்பற்ற குறிக்கோளின் காரணமாக இந்த உலகம் முழுக்க வியாபித்தது. எப்படி ஏற்கனவே நமது அறிஞர்கள் கூறியது போல, ஒரு நமது ஐயா யூசுப் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் அருகே இருந்து கொண்டு இந்த உலகத்தையே அவருடைய குடையின் கீழ், ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள் எம்பெருமானார் அவர்கள். அவ்வாறு கொள்கைகளின் காரணமாக, வாளால் அல்ல, கொள்கைகளின் காரணமாக மக்களை ஈர்த்து இந்த உலகத்தையே தனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த காரணத்தால் ஒரு கவிகை கொண்டு என்று இதனை கொள்ளலாம், ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து என்று கொள்ளலாம். இன்னொரு பொருள் என்னவென்றால், கவிகை என்று சொல்லும் அந்த குடையை இயல்பாகவே அவர்களுக்கான ஒரு அழகான, அவர்களுக்கான ஒரு வித்தியாசமான, அவர்களுக்கான ஒரு சிறப்பு தகுதியாக சொல்லலாம். எப்படி என்றால், நமது மருத்துவ மாமணி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவர் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர் அல்ல என்று. உண்மைதான், அவர் அதிசயங்களை நிகழ்த்தி பெருமளவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல ஏராளமான அதிசயங்களை அவர் நிகழ்த்தி காட்டவில்லை. ஏனென்றால், இந்த மார்க்கமானது காலத்தால் மாறுபட்டு வருகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு ஈசா இருந்தார், 600 வருடங்கள் தாண்டி முகமது நபி அவர்கள் வருகிறார். ஆக நபிமார்கள் என்றால் அவர்கள் சிறப்பானவர்கள், அவர்கள் இறை தூதர்கள் என்று நம் மக்களை நம்ப வைப்பதற்கு சில காரணிகள் தேவைப்பட்டன. அந்த காரணிகளில் ஒன்றாகத்தான் இந்த சித்து விளையாட்டுகள் என்று இன்று தமிழிலே சொல்கிறேமே, அதே போல மாயாஜாலம் என்று சொல்கிறேமே, அதே போல அவர்கள் உயர்வானவர்கள், சிறப்பானவர்கள் என்று காண்பிப்பதற்கு சில காரணிகளும் காரியங்களும் தேவைப்பட்டன ஒரு காலத்தில். இதனை யுக தர்மம் என்று நான் சொல்லலாம். ஆக 2000 வருடங்களுக்கு முன்னால் நிறைய இந்த மாதிரி மாய காரணங்களை காட்டி அவர்களை நான் உயர்ந்தவர்கள் என்று காட்டிய காலம் போய், காலம் மாற மாற மக்கள் நிதர்சனத்தை புரிந்து விட்டார்கள். ஒருவர் நபி என்று தெரிந்தாலே அவர்கள் நம்ப துவங்கினார்கள். ஆகவே அந்த மாதிரியான வித்தியாசமான மேஜிக் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எம்பெருமானால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் தேவைப்படவில்லை. ஏனென்றால், கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆளத் தொடங்கிய காலம் வந்துவிட்டது. இருந்த போதிலும் கூட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அவருக்கு சிறப்பு தகுதிகள் இருக்கின்றன. அரபியிலே சொல்லுவார்கள் கராமத்துகள் என்று. நிறைய கிராமத்துகளை காட்டி அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட, அவர் சிறந்தவர் என்று காட்டுவதற்காக, மக்களின் கண்களுக்கு நேரில் தெரிவதற்காக இறைவன் ஓர் ஒப்பற்ற ஏற்பாட்டை செய்திருந்தான். அதாவது, எம்பெருமானார் அவர்கள் எழுந்து நடந்தால் மேகம் அவருக்கு குடை பிடிக்கும். இது வரலாற்றிலே வந்த செய்தி, மக்கள் நேரடியாக கண்ணுற்ற செய்தி. ஒருவர் வருகிறார் என்றால் மிகுந்த தரஜாவோடு, மிகுந்த பெருமையோடு, மிகுந்த சோபனத்தோடு வருகிறார் என்றால் அவர் சொல்ல போவதும் உண்மையாகத்தான் இருக்கும் என்று மக்கள் நம்புவதற்காக இறைவன் செய்த மிக வெகு சில ஏற்பாடுகளிலே ஒன்று இம்மாதிரி மேகம் அவருக்கு குடை பிடித்தது. அதையும் மனதில் கொண்டு உமர் புலவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கவிகை கொண்டு என்று அழகான வார்த்தையிலே சொல்லுகிறார்கள். மேகத்தை குடையாக கொண்டு நடந்து வந்த எம்பெருமானார் அவர்களை பற்றி ஒரு கவிகை கொண்டு என்று சொல்லி, மாறுபடும் அவரை வென்று என்று சொல்லுகிறார். மாறுபடும் அவரை வென்று என்றால், இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவர்களை கொல்ல வேண்டும் என்று பொருள் அல்ல. வென்று என்று சொல்லும் போது அவருடைய மனங்களை வென்று என்பதுதான் இங்கு பொருளாகிறது.
நாம் ஒரு மிகச்சிறந்த சொல் கொள்கையை கண்டுபிடித்து விட்டோம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பல வணக்க தெய்வ வணக்கங்கள் கூடாது, பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் சகோதரராக மதிக்க வேண்டும், அம்மானின் அம்மானிதமாக கொடுத்த பொருட்கள். ஒப்பற்ற கொள்கைகள் அடங்கிய அந்த உயரிய மார்க்கத்தை கண்டுபிடித்த உயரிய மார்க்கம் அருளப்பெற்ற எம்பெருமானார் அவர்கள் அதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு பரப்பும் பொழுது அதற்கு மாறுபாடான கருத்துக்கள் நிச்சயம் வரும். அவ்வாறு வரும் பொழுது எனக்கு எதிராக பேசுகிறாயா, நான் சொல்கிற கருத்துக்கு மாறுபாடாக பேசுகிறாயா என்பது போல் அவர்கள் மீது விரோதம் காட்டாமல் கொண்ட கொள்கைகளின் மூலமாகவே, இந்த மார்க்கத்தின் கருத்துக்களை எடுத்து சொல்வதன் மூலமாகவே அவர்களுடைய மனங்களை வென்றார் என்பது வரலாறு. அதற்கு ஒரு சுருக்கமான வரலாற்றை மட்டும் இங்கு மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன். இஸ்லாம் பரவ தொடங்கியதும் மக்களிடையே சிறிது சிறிதாக போதிக்கப்பட்டது. எந்த ஒரு கொள்கையுமே முதலில் சொல்லப்படும் பொழுது அதற்கு எதிர்ப்பு வருவது இயற்கைதான். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆனால் எல்லா மக்களுமே மாற்றத்திற்கு எதிரிகள் தான். ஏன், உலகம் தட்டையானது என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்கள் கலீலியோவை காயப்படுத்தவில்லையா? அதை போல எந்த ஒரு மாற்றமுமே இங்கு முதலில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக எம்பெருமானார் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், மக்களை திருத்துவதற்கு முன்பாக மன்னர்களுடைய மனங்களை திருத்தினால் மக்களிடம் செல்வது எளிதாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், அபிசீனியா என்ற நாட்டினுடைய மன்னர் நஜாஷி என்பவரை காண சில நபித்தோழர்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த நபித்தோழர்களில் முதன்மையானவர் ஜஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் இந்த அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சென்று அந்த மன்னரிடம் சென்று பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், மக்கத்து தோழர்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்ப்பாளர்களாக இருப்பவர்கள் எங்களை காயப்படுத்துகிறார்கள். இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு எங்களுக்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் உங்களிடம் அடைக்கலமாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று மன்னரிடம் சென்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு சொல்லும் போது ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய சில அந்த அரச மன்னனுடைய அரசவையிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே மன்னனிடம் முன்கூட்டியே சில வார்த்தைகளை சொல்லி வைக்கிறார்கள். எவ்வாறு என்றால், முகம்மது நபியின் சீடர்கள் என்று சொல்லி கொண்டு சிலர் வருவார்கள், அவர்களை நீங்கள் நம்பி விடாதீர்கள், அவர்கள் மோசடிக்காரர்கள், அவர்கள் பொய்காரர்கள், எங்களுக்கு உறவினர்கள் தான், இருந்த போதிலும் கூட அவர்கள் சொல்லுவதெல்லாம் நல்ல சொற்கள் அல்ல, உண்மையானவை அல்ல என்று மன்னனிடம் சொல்லி வைத்திருந்தார்கள். ஆகவே மன்னனும் இந்த நபியின் தோழர்களை சந்திப்பதற்கு தயாராக காத்திருக்கிறான் அந்த நஜாஷி என்கிற மன்னனும். அப்பொழுது இந்த நபியின் தோழர்கள் அவரிடம் சென்று வணங்கி அவரிடம் சொல்கிறார்கள், நாங்கள் மக்காவிலிருந்து வருகிறோம் என்று. அப்பொழுது அவர்கள் மன்னன் கேட்கிறான், உங்களுடைய கோரிக்கை என்ன? நான் உங்களிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக இப்பொழுது அடைக்கலம் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று வினவுகிறான் மன்னன். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பல சிலைகளை வணங்கினோம், இறைவன் ஒன்றென்று அறியாதவர்களாக இருந்தோம், செத்த பிணங்களை உண்டோம், உறவுகளை பகைத்தோம், அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தந்தோம், நமது மருத்துவ மாமணி ஐயா அவர்கள் கூறியது போல காட்டரபிகளாக இருந்ததால் அவர்கள் கலாச்சாரம் என்றால் பண்பாடு என்றால் என்னவென்றே அறியாதவர்களாக இருந்த காரணத்தால் சொல்லுகிறார்கள், நாங்கள் பலவீனர்களை சுரண்டி வாழ்ந்தோம், அமானிதத்தை காப்பாற்ற சொன்னதை மதிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். பிறகு மன்னன் கேட்கிறான், என்ன காரணத்திற்காக இப்பொழுது உங்களுக்கு இத்தனை எதிர்ப்பு என்று. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய ஈருலக சர்தார் முகமது நபி அவர்கள் சமீபத்தில் நபிப்பட்டம் பெற்றவர்கள், இறைவனுடைய தூதராக அறிவிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் எங்களுக்கு இந்த போதனைகளை சொல்லுகிறார்கள்.
முகம்மது சொல்வது யாவும் உண்மை. அவர் எங்களது உண்மையை மட்டுமே பேச சொல்லுகிறார். அமானிதத்தை காப்பாற்ற சொல்லுகிறார். அமானிதம் என்று இங்கு சொன்னால் அது தமிழ் சொல்லாக இருந்த போதிலும் கூட அது என்னவோ ஒரு இஸ்லாத்திற்கே சொந்தமான ஒரு சொல்லாக மாறிவிட்டது. அமானிதம் என்றால் ஒருவர் நம்மை நம்பி கொடுத்த ஒரு பொருளை காப்பாற்றி வைத்திருந்து மீண்டும் அவரிடமே திருப்பி கொடுப்பதற்கு பெயர் அமானிதம். இது எதற்காக கூறப்படுகிறது என்றால் மோசடி இருக்கக்கூடாது என்பதன் ஒரு சுட்டு பெயராக இந்த அமானிதம் என்பது திகழ்கிறது. ஒருவர் நம்மை நம்பி கொடுத்த பொருளை வெளிநாட்டிற்கு செல்லும் போது கொடுத்த பொருளை வெளியூருக்கு செல்லும் போது கொடுத்த பொருளை அவரது வீட்டில் திருடு போகுமோ என்று பயத்தில் கொடுத்த பொருளை நாம் நமதாக்கி கொள்ளக்கூடாது, நேர்மையாக திருப்பி தர வேண்டும் என்பதே இந்த அமானிதத்தை காப்பாற்றுதல் என்பதன் பொருளாகும். அவ்வாறு அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் முகமது நபி அவர்கள். அமானிதத்தை காப்பாற்ற வேண்டும், அண்டை வீட்டாரை நேசிக்க வேண்டும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் குழம்பு வைப்பதாக இருந்தால் அடுத்த வீட்டில் குழம்பு இல்லாதவர்களாக இருப்பார்களே ஆனால் உங்கள் குழம்பில் சிறிது கூடுதலாக நீரை ஊற்றி கொள்ளுங்கள், தவறில்லை என்று சொன்னவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தின் கொள்கையே பொருளாதார சமன்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இந்த ஜக்காத் என்கிற ஏழை வரியும் அங்கு இயற்றப்பட்டது. ஆக சமுதாயத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது என்பதை எங்களுக்கு போதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் நபியின் தோழர்கள். மேலும் பொய் சொல்லக்கூடாது, பெண்களை அவமரியாதை செய்யக்கூடாது, இறைவனை வணங்க தொழுகை நடத்த வேண்டும், ஏழை வரியை தவறாமல் கணக்கு பார்த்து வழங்க வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்பது போன்ற இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆகவே எங்களை அவருக்கு பிடிக்கவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னவர்கள் அந்த நஜாஷி மன்னரின் முன்னால் சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 19வது அத்தியாயத்தை ஓதி காட்டுகிறார்கள். அந்த 19வது அத்தியாயத்தை கேட்டவுடன் மன்னன் அப்படியே மனமுருகி போகின்றான். மன்னன் கேட்கிறான், ஈசா பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று. அவர்கள் சொல்கிறார்கள், ஈசா பற்றி ஒரு தனியாகவே ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருக்குர்ஆனிலே. அவர்கள் எங்கள் முகம்மதுவை போலவே ஏற்கனவே வந்த ஒரு இறை தூதர் மட்டுமே என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், அது கவிதையும் அல்ல உரைநடையும் அல்ல, கவிதைக்கும் உரைநடைக்கும் இடைப்பட்ட ஓர் அழகானதொரு வடிவமைப்பு என்று சொல்வார்கள். அந்த அழகான வடிவமைப்பிலே அந்த சூரத்துல் மரியத்தை 19வது அத்தியாயத்தை அவர்கள் ஓதி காட்டிய பொழுது அப்படியே மனம் உருகி மனம் கசிந்து உடனடியாக இஸ்லாத்தை தழுவினான் அந்த அபிசீனிய மன்னன் நஜாஷ் என்பது வரலாறு. அவ்வாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்கத்தை மன்னருக்கு முதன் முதலாக போதனையின் மூலமாகவே தெரிவித்தவர் முகமது நபி என்பதைத்தான் அழகாக உமர் புலவர் சொல்லுகிறார். மாறுபடும் அவரை வென்று, கருத்தால் மாறுபட்டு இருப்பவர்களை வென்று நாளும் உருப்புகழ் சிறந்த வாழ்வு உள்ளோர். உருப்புகழ் என்று அழகான வினை தொகையிலே கூறுகிறார். உறுப்புகள் என்றால் உறுப்புகள், நனிப்புகள், மிகுப்புகள் எல்லாமே ஒன்றுதான். மிகுந்த புகழோடு சிறந்த வாழ்வு உடையோர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இங்கு அழகாக பதிவு செய்துள்ளார் உமர் புலவர் என்று. வாய்ப்புக்கு நன்றி அமைகின்றையா. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. அடுத்து வரிகள் 3-4 ஆகியவற்றுக்கான உரையை கூறுமாறு தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்றைய பாடல் 5 அடுத்த 2 வரிகள், முதல் 2 வரிகள் ஆகி முடிந்து 2வது சுற்றிலே தற்போது இருக்கின்றோம். அடுத்த 2 வரி பொறுத்தவரையில ஒரு கவிகை கொண்டு மாறுபடும் அவரை, மாறுபடும் அவரை வென்று நாளும் உருபுகள் சிறந்த வாழ்வோர் வாழ்வுளோர் என்று வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கவிகை கொண்டு மாறுபடும் அவரை வென்று நாளும் ஒரு புகழ் சிறந்த வாழ்வுளோர் என்று.
இப்போ இதுல நான் பார்க்கக்கூடியது ஒரு கவிகை கொண்டு என்று ஒரு சொல் சொன்னாலும் கவிகை என்ற ஒரு இலக்கிய நயமிக்க கவிதை நயமிக்க இலக்கியம் என்று சொல்வதை கூட அதற்கும் மேலாக கவிதை நியமிக்க ஒரு சொல்லாடல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவிகை என்ற சொல் கவிகை என்பது குடை என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது அதனுடைய உள்ளர்த்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது வளைந்து இருத்தல் கவிந்து இருத்தல் என்று சொல்லலாம். இந்த அடிப்படையில தான் இஸ்லாமிய அந்த மசூதிகள் எல்லாம் அந்த கவிகை மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கோமோ இருக்கின்ற அந்த தோற்றத்தை நாம் பார்க்கின்றோம். இதிலே இந்த இடத்திலே ஒரு கவிகை கொண்டு மாறுபடும் அவரை வென்று என்று சொல்கின்றார். ஒரு கவிகை என்று இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் வானத்தை இங்கு ஒப்பிட்டார். இங்கு நான் சந்திரனை ஒப்பிடலாம். அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா பிறை நிலவு. இஸ்லாமிய கோட்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியது அந்த பிறை. எனவே ஒப்பற்ற சந்திர வட்ட குடையை கொண்டு ஒப்பற்ற ஒப்பு உயர்வு அற்ற அதற்கு தனியாக அதை விட சிறந்த ஒன்று இல்லை என்று சொல்கின்ற அளவிலே ஆன அந்த ஒப்பற்ற சந்திர வட்ட குடையை கொண்டு மாறுபடும் அவரை வென்று சொல்ற மாறுபடும் அவர் யார் வரும் மாறுபடக்கூடியவர். இங்கு ஒரு சின்ன கருத்தை இந்த பதிவு செய்ய வேண்டும். இந்த மாறுபடும் அவரை என்று சொல்லும் போது அவர் பார்க்கின்ற எல்லோரும் கிடையாது. யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ யாரையெல்லாம் நேருக்கு நேராக பார்க்கிறார்களோ அவர்களை அல்ல, அவரினுடைய கருத்திலிருந்து மாறுபடுகின்ற இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல அவருக்கு விரோதமாக இருக்கின்ற எதிரிகள் என்று சொல்ல அந்த சொல்லாடலை பயன்படுத்தாமல் இவருடைய கருத்தின் அடிப்படையிலே விரோதமாக இருக்கின்ற எதிராக இருக்கின்ற அவர்களை ஜெயித்து அவர்களை வெற்றி கொண்டு அத மாறுபடும் அவரை வென்று நாளும் ஒரு புகழ் சிறந்த நாளும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பிரதி தினம் தினமும் தினமும் தினம் 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 உருபுகள் சிறந்த பொருந்தா நிற்கும் கீர்த்தியானது சிறக்கப் பெற்ற மிகப்பெரிய மிகச்சிறந்த கீர்த்தியை புகழை பெற்ற என்று இந்த அந்த இரண்டு வரிகளுக்கான பொருளானது வருகிறது. ஒப்பற்ற சந்திரவட்ட குடையை கொண்டு விரோதித்தவர்களை ஜெயித்து பிரதி தினமும் தினமும் பொருந்தா நிற்கும் கீர்த்தியானது சிறக்க பெற்ற வாழ்வை உள்ளவர்களான வாழ்கின்றன அந்த வாழ்வை வாழ்க்கையை பெற்றவர்களான என்ற பொருளை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த அந்த கவிகை என்ற சொல்லுக்கு ஒரு சிறு நிகழ்வு என்று சொல்றத குறிப்பை நான் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். கவிகை என்ற அந்த சொல்லாடலாம் பார்க்கும்போது நான் நிலவு என்பதை இங்கு சொல்ல சுட்டி காட்டினேன். ஏன்னா அது அந்த வட்ட வடிவமானது வட்ட வடிவமானது மட்டுமானதுல குவிந்த வட்ட வடிவமானது குவிந்த வடிவத்தை உடையது. அதுல குறிப்பாக பிறை நிலவு பற்றி நான் சொன்னேன். ஏன் இந்த சொல்லாடலை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கின்றார், வேறு சொல்லாடல் இல்லையா, வேறு சொற்களை பயன்படுத்தி இருக்கலாமே என்று பார்க்கும் பொழுது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கின்ற சொல்லப்பட்ட கருத்துக்கள் கோட்பாடுகள் அத்தனையும் பார்த்தோம் சொன்னா பொதுவான கோட்பாடுகளை மைய கோட்பாடுகளாக பார்க்கும் பொழுது அடிப்படை கோட்பாடுகளை பார்க்கும் பொழுது அவை இயற்கையோடு இயைந்தது இயற்கையோடு இயைந்த கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட கருத்துக்கள் சொற்கள் அந்த சொல்லாடல்கள் நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்குது இஸ்லாமத்தில் நாம் பார்க்கின்றோம். அதுல என்ன என்று பார்க்கும்போது குறிப்பா பார்த்தோம் சொன்னாக்கே அந்த மாதங்களுடைய பெயர்கள் கூட பார்த்தோம்னா பருவநிலைகள் பருவநிலைகளை அடிப்படையாக வைத்தது மாதங்களின் பெயர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துல இதை நாம் பார்க்கணும். அதாவது நீர் உறைந்து பணியாகும் பருவ மாதங்கள் நீர் உறைந்து பணியாகக்கூடிய அந்த பருவ மாதங்களை ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆகிர் என்றும் வசந்த காலத்தை சொல்லுகின்ற குறிப்பிடுகின்ற மாதங்களாக ரபிவுல் அவ்வல் ரபிவுல் ஆகிர் வெயிலில் புற்பூண்டுகள் கருகுகின்ற மாதங்கள் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் இயற்கையில இருக்கின்ற புற்கள்லாம் கருகி போகக்கூடிய அந்த மாதங்கள் பார்க்கும்போது தான் ரமலான் ரமலானின் பொருள் கருகுதல் இப்படி சுடுதல் அப்படின்னு சொல்றோம். எனவே இப்படி அந்த இயற்கையோடு இயைந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இயற்கையை அடிப்படையாக வைத்து இந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருப்பாரோ என்று ஒரு என்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே நேரத்துல பார்த்தோம் சொன்னாக்கே இதுல சொல்லக்கூடியது இந்த திருக்குறான்ல நமக்கு பார்த்தோம்னா திருக்குறான்ல பத்துல ஆறாவது வசனத்துல ஒரு கருத்து வெளிப்படுத்த இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா
பூமியின் மேல் பகுதியிலே பகலாக இருந்தால் அதன் கீழ்ப்பகுதியில் இரவாக இருக்கும். மேற்பகுதியில் இரவாக இருந்தால் கீழ்ப்பகுதியில் பகலாக இருக்கும். இறைமை என்று அந்த குரான்ல 10:6 வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சூரியனையும் சந்திரனையும் இங்கு கணக்கிடும் பொழுது பார்த்தோம்னா ரெண்டு வகையான செயல்பாடுகளுக்காக சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா இரவை ஓய்விற்கும் சூரியனையும் சந்திரனையும் கணக்கிற்கும் ஆக்கினான் என்று 6:96 வசனத்தை சொல்கிறார். அப்போ சந்திரனும் சூரியனும் காலம் கணக்கிட படைக்கப்பட்டவை என்று பறைசாற்றுகிறது. அப்போ காலமானது எவ்வாறு இங்கே கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமேனால் சந்திரன் சூரியனை அடிப்படையாக வைத்துதான் அந்த பகல் இரவு என்ற அந்த கால கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இந்த திருக்குறான்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இதுல இருக்கின்ற கருத்துகள் குரான்லேயே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அத்தனை இயற்கை அடிப்படையாக வைத்திருக்கின்ற காரணத்தினாலே இங்கு உமரப்படுவரானவரும் இந்த கருத்தை வந்து அந்த கவிகை என்ற சொல்லாடவை கொண்டு அந்த நிலவு என்ற சொல்லை வெளிப்படுத்துகின்ற வகையிலே கொடுத்திருப்பாரோ என்று எனது கருத்தை இங்கே பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை சார், மிக சிறப்பான சிந்தனை. இதை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிஞர்கள் அனைவரும் கருத்து கூறும் பொழுது இதற்கான ஒரு தெளிவை நாம் பெற முடியும். அடுத்து இந்த வரிகள் பற்றி தனது கருத்தை பதிவு செய்யுமாறு காரைக்குடியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கும் பரம்பு இரா நடராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். 3வது வரியாக ஒரு கவிதை கொண்டு மாறுபடும் வரை வென்று நாளும் உருபுகள் சிறந்த வாழ்வுள்ளோ. ஒரு கவிகை என்பது ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு பிரச்சந்திரனைக்கு நாம் ஒப்படுத்தான் சாலச் சிறந்தா என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒப்பில்லாத மிகச்சிறந்த போற்றப்படுகின்ற வளைந்த இந்த வட்ட குடையானது இந்த கவிகை என்பது இங்கே குடைதான் சரியான முறையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வட்ட குடையை கொண்டு பிரச்சந்திரனை போன்று உருவமுள்ள அந்த வட்ட குடையை கொண்டு மாறுபடும் அவரை வென்று இந்த மார்க்கத்திற்கு தீனுல் இஸ்லாம் என்னும் மார்க்கத்திற்கு நேரடியாக இருக்கின்றவர்களை எதிரிகளாக இருக்கின்றவரை அந்த மார்க்கத்தின் நெறிமுறைகளை சாராதவர்களை மாறுபடுகின்ற அவரை அந்த விரோதிகளை பகைவர் கூட சொல்லலாம். அந்த இடத்துல விரோதிகள்ங்கிற நம்ம நிலையில் பார்க்கின்ற போது பகைவர் என்று சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னால் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு நெறிமுறைகளுக்கு மாறாக அந்த மார்க்கத்திற்கு எதிராக இருக்கின்றவர்களை ஜெயித்து வெற்றி பெற வெற்றி செய்து வெற்றி கொண்டு நாளும் உருபுகள் சிறந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் பொருந்தாது நிற்கும் பொருந்தாது நிற்கக்கூடிய அந்த என்றும் புகழ் கொண்ட அந்த நிலையானது சிறக்கப்பட்ட வாழும் உறுப்புகள் சிறந்த ஒவ்வொரு நாளும் பொருந்தா நிற்கும் அந்த புகழானது சிறக்கப்பட்ட வாழ்வுலோ இந்த வாழ்வை உள்ளவர்களை என்று பார்க்கின்ற போது இந்த இரண்டு வரிகளுக்கும் உள்ள மைய கருத்து என்னவென்றால் உப்பற்ற சந்திரவட்ட குழையை கொண்டு விரோதித்தவர்களை அந்த நெறிமுறைக்கு மாறானவர்களை ஒவ்வொரு நாளும் வெற்றி கொண்டு பொருந்தான் இருக்கணும் எந்த நிலையிலும் பொருந்தக்கூடிய ஒரு புகழ் மிகப்பெரிய ஒரு புகழை பெற்று சிறக்கப்பட்ட அந்த வாழ்வு உள்ளவர்களை அந்த வாழ்வை கொண்டவர்களை என்று இங்கே நாம் 3வது வரியும் 4வது வரியும் பார்க்க நேர்கள். நன்றி வணக்கம். மிக சிறப்பு. அடுத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு ஹாஜி முகமது யூசுப் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி மருத்துவர் ஐயா அவர்களே. இங்கு கொஞ்சம் ஸ்கிரீன் நாலாவது 5வது அடிகள் வந்து அஷ்ரஃப் ஐயா அவர்களுக்கு விளக்கத்தை சொன்னார்கள். அவர்கள் விளக்கம் சரியாக கூட இருக்கலாம். நான் எனது அறிவு கேட்டியபடி அவற்றை பற்றி ஆராய்ச்சியில் குரான் அடிப்படையில் சொல்கின்ற ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கவிகை என்று பொருத்தி பார்க்கிறார்கள் அந்த வார்த்தையை. ஆனால் எனக்கு
தோன்றுவது என்னவென்றால், ஒரு கவி கை கொண்டு என்பதாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் அந்த காலத்தில் அரபு உலகில் குரான் வரிவரியாக இறங்கிக் கொண்டிருந்த காலத்தில் மக்கள் அதனை ஒரு பெரும் கவிஞரால் மட்டுமே சொல்ல முடியும், அத்தகைய உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்களை பொருந்திய ஒரு சிறந்த வார்த்தைகளை கொண்டு அந்த அரபு மொழியில் அந்த இறை வசனங்கள் இறங்கி வந்ததை மக்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால் தான் அதனை இந்த முகம்மது சொல்லவில்லை, யாரோ ஒரு கவிஞன், சிரியா நாட்டு கவிஞன் சொல்லி கொடுக்கிறான், அவன் யாரோ ஒரு மாயாஜாலம் தெரிந்தவன் சொல்லி கொடுக்கிறான் என்கின்ற போன்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அரபி உலகில் நடந்து கொண்டிருந்தது. ஏனென்று கேட்டால், அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கவிதை நூலை கூட மிதமிஞ்சிய ஒரு அற்புதமான ஒரு வேத நூல். அரபி படித்தவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் அழகு, அது ஒன்று சேர்ந்து வருவது, எதிகை மோனையோடு இணைவது, இது போன்ற பல வகைகளிலும் அது ஒரு சிறந்த கவி நூலாக, வேத நூலாக இருந்தாலும் கூட அது ஒரு சிறந்த கவி நூலாகத்தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மக்களால் அது பார்க்கப்பட்டது என்கின்ற காரணத்தை கொண்டு நான் இதை ஆராயும் போது, ஒரு கவிதை நூலை கவிதைகளால் கோர்க்கப்பட்ட அருள்மறையாம் திருக்குறானை கையில் கொண்டு அதை கையாண்டு அதற்கு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு, சோ ஒரே இறைவனை வணங்குங்கள், பொய் சொல்லாதீர்கள், உண்மையை பேசுங்கள், உறவுகளை பேணுங்கள், பக்கத்து வீட்டார் பக்கத்து வீட்டாரின் உரிமைகளை கொடுங்கள், பெண்களை பாதுகாருங்கள், பெண்களை போகப் பொருளாக பார்க்காதீர்கள், குழந்தைகளை பெண் குழந்தைகளை சிசு கொலைகள் பண்ணாதீர்கள் என்று பல பல விஷயங்களை அழகு மொழியில் அழகிய அறிக வார்த்தைகளில் கோர்த்து சொன்னதனால் அந்த கவிநயம் மிக்க அருள்மறையாம் திருமறையை கையில் கொண்டு அதற்கு அந்த கருத்துக்கு மாறுபடுவர்களை அந்த கருத்திலே ஏற்று சொல்லும் போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கருத்துக்கு மாறு வருவர்களை விளக்கம் சொல்லி அவர்களிடம் உட்கார்ந்து அமர்ந்து அதனுடைய அர்த்தங்களையும் அதனால் விளைகின்ற, அதாவது ஃபோர்காஸ்டிங், அதாவது ஃபியூச்சர்ல வரக்கூடிய காலகட்டங்களில் இது எந்த அளவுக்கு மக்கள் இனத்தை பாதிக்கும், இந்த கொள்கைகளால் இந்த நடத்தைகளால் இந்த செய்கைகளால் மக்கள் இனம் எப்படி பாதிக்கப்படும் என்கின்ற அந்த ஃபோர்காஸ்டிங் செய்திகளையும் சொல்லி அவர்களுடைய மனங்களை வென்று நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை சந்திக்கும் போது ஒவ்வொருடைய சிறந்த கருத்துக்களை சொல்லி அவர் புகழ் நாளுக்கு நாள் மேலோங்கி மேலோங்கி வந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்கின்ற அண்ணலியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். இதற்கு ஒரு சில வரலாற்று செய்திகள் உண்டு. வெளிநாடுகளில் இருந்து வர்த்தகத்துக்காக மக்கா நோக்கி வருகின்றவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாராமே, ஒருவர் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டு இறைவன் ஒருவன் தான், நான் அவன் தூதன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கருத்தியல் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாராமே, அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அரபிகளிடம் அல்லது அரபி தலைவர்களிடம் கேட்கும்போது கூட அவர்கள் அவர்களை அனுமதிப்பதில்லை. அப்படியே மீறி அனுமதிப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் காதுகளில் பஞ்சுகளை அடைத்து அவர்களிடம் அண்ணலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பார். ஏனென்று கேட்டால், அந்த அரபி பெருமக்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நபர்கள் அவரை வந்து சந்தித்தார்களே ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களிலே அவர் சொல்ல கையாளுகின்ற சொல்லாடல்களிலே மயங்கி அதிலுள்ள நியாயங்களை உணர்ந்து அதன் உண்மை தத்துவத்தை புரிந்து அவர்களும் அவர்கள் கொள்கையில் சேர்ந்து விடுவார்கள் என்கின்ற காரணத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கையாண்டார்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களை சென்று சந்திப்பார்களே ஆனால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சென்று சேர்கின்ற அபிசீனியா, மதீனா, சிரியா, யமன் போன்ற நாடுகளில் எல்லாம் கொண்டு இஸ்லாமிய கொள்கைகளை பரப்பி விடுவார்கள் என்ற அபாயத்தை உணர்ந்ததனால்தான் இது போன்ற வரலாற்றுகளில் சொல்லப்படுது. இது போன்ற விஷயத்தை அரபியர்கள் மறுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நினைத்தது போலவே இவர்கள் அண்ணல் எம்பெருமானாரை மக்காவில் சந்திக்கின்ற சிலரால் உலகம் எங்கும் அதை சுற்றி சூழ இருக்கின்ற முதல் பகுதியிலேயே இஸ்லாம் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவர்கள் தாவா ஒர்க்கை அவர்கள் அந்த அழைப்பு பணியை செய்வதற்கு முன்னாலே அங்கு இஸ்லாம் வேரூண்ட தொடங்கிவிட்டது என்பதை வந்து உலக வரலாற்றில் பதிவு செய்யுங்கள். அதுதான் மக்காவில் இருந்து எதிரிகளால்
அன்னிலே பிரம்மானாசன் விரட்டடிக்கப்பட்ட போது மதினாவில் இருந்து வாழ்ந்த மக்கள் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள் என்றால், மதினாவில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அன்னலாவின் பொன்மொழிகளை அல்லாஹுவின் அருள்மறையை தெரிந்து உணர்ந்து அதன்படி வாழ கற்றுக்கொண்டிருந்தார்கள், வாழ கட்ட தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலையில் தான் அல்லாஹ் நாங்கள் அனைத்து அரவணைத்துக் கொண்டார்கள் என்பது வரலாற்றில் பதிவுபட்ட செய்தி. அதனால் தான் இந்த ஒரு அதாவது ஒரு கவிதையை கை கொண்டு அதற்கு மாறுபடுகின்ற எதிரிகளை உட்கார்ந்து பேசி அதன் தத்துவங்களை எடுத்து சொல்லி அவர்கள் மனங்களை வென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை, அதாவது நாக்கு, அதாவது வஹி என்பது உடனே ஒரு வேத நூல் என்கின்ற அருள்முறை உடனே ஒரு புத்தகமாக அருளப்பட்டது அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வரியாகவோ இரண்டு வரியாகவோ பல பக்கங்களாகவோ அது காலத்திற்கேற்பட்ட அல்லது மக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக அமைகின்ற சில சட்டங்களை கொண்ட சில விஷயங்கள் வந்து அவ்வப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி வைக்கப்படும். ஸோ அவற்றையெல்லாம் கோர்த்து 40 வயதில் இறக்கப்பட்ட அந்த வசனம் 63வது வயதில் தான் அது நிறைவடைகிறது. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இறங்கிக் கொண்டிருந்த அந்த வசனங்களை அவர்கள் அழகாக சொல்லி 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 அதை முழுமைப்படுத்தியது தான். அது ஒரு வேத மூலம், அது கோர்க்கப்பட்ட ஒரு நூல். பல நாட்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அது கோர்க்கப்பட்ட நூலாகத்தான் இன்று நம் கையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் என்னுடைய கருத்தின்படி நான் அந்த அவர்கள் தமிழறிஞர்கள் சொன்ன கருத்துக்கு உடன்படுகிறேன். அது இருந்தாலும் கூட என்னுடைய கருத்துப்படி ஒரு கவிதை நூலாகிய வேத நூலை கொண்டு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மாறுபடுகின்ற மக்களை சந்தித்து அவர்களிடம் விவாதித்து அவர்களிடம் விஷயங்களை எடுத்துரைத்து அவர்களிலும் மனதையும் வென்று நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விளங்குகின்ற ஒவ்வொரு செய்தியையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி சிறந்த வாழ்வு வாழ்ந்தார்கள் அண்ணன் பெருமாறன் என்பதுதான் இந்த 2 வரிகளுக்கு அர்த்தமாக நான் நினைக்கிறேன். நன்றி. மிக சிறப்பு சார், மிக சிறப்பு. அழகாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை. ஒரு கவிதை என்று சொல்லும் பொழுது நேரடி பொருள் அது குடை என்பதுதான். அது அந்த குடையை இஸ்லாமிய கட்டிட கலாச்சாரத்தோடு ஒத்தவாறு சொன்னாரு நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள். தாங்கள் சொல்லும் பொழுது அது கவி கூட்டல் கை என்பதே கவிகை என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். இங்கு எது சரி எது தவறு என்பது பொருட்டல்ல, எத்தனை விதமாக நம்மால் அதை அனுபவிக்க முடிகிறது என்பதே இலக்கியத்தின் ஒரு கோட்பாடாக அமைகிறது. அதாவது இலக்கியம் என்றாலே இலக்கு கூட்டல் இயம் என்பதே இலக்கியம். இலக்கியம் என்பதே சுவைக்கத்தக்கது. அதில் பொருள் மாறுபடலாமே தவிர அந்த ஆதார சுருதியான மைய கருத்து மாறாது. ஆகவே இதை ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் அவரவருடைய நோக்கத்தில் அவரவருடைய கருத்தில் ரசிப்பது என்பது மிகுந்த இன்பத்தை தரக்கூடியது. எப்படி திருக்குறள் ஒன்றாக இருந்தாலும் அது மணக்குடவிலிருந்து பரிமேல் அழகரிலிருந்து சமீபத்திய சுஜாதா வரை கலைஞர் வரை அது புகழப்பட்டதோ, மு வரதராசனார் உள்பட புகழப்பட்டதோ, அதே போல ஆதார சுருதியான கருத்து மாறாதவரை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக ரசிப்போம் ஐயா. உங்கள் கருத்து மிக அழகாக இருந்தது. எல்லாவற்றையும் ரசிப்போம், அதனால் தவறில்லை. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மிக சிறப்பு. இப்போ நமக்கு நேரம் இருக்கா? 9:44. அடுத்த 2 வரிகளை பார்க்கலாமா இல்ல டயர்டா இருந்தா அறிஞர்கள் சொல்லலாம். நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். மருத்துவரையா, நம்மளால வந்து எல்லாவற்றையும் அள்ளி தர முடியாது, என்றவரை கிள்ளி தருவோம். முதல் நாள் சீரா புராணம் முதல் நாள் ஆய்வே வந்து 22 வீடியோக்கு மேல போயிடுச்சு. இது கடையில தமிழறிஞர்கள் நம்ம 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம்.
நம்மளை விட மிதமிஞ்சியவர் எத்தனையோ பேர் அறிவிக்க எத்தனையோ பேர் இருக்க முடியும் இருக்கிறார்கள் எனக்கு அறிந்திருக்கிறார்கள். நேரலையில் கேட்கும் அரிய அனுபவத்தை தவற விட்டவர்கள் பதிவலையில் காணட்டும். ஆமா 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 இல்ல அவங்களும் நம்மளோட சேர்ந்திருந்தா இப்ப மாதிரி சிறந்த கருத்துக்கள் வரும். ரொம்ப அழகா இருக்கும், மிக அழகா இருக்கும். நான் எத்தனையோ எத்தனையோ பேராசிரியர்களுக்கு சொன்னேன், கல்லூரி ஆசிரியர்களுக்கு சொன்னேன், யாரும் எவரும் செவிமடுக்கவில்லை. இந்த இந்த பாக்குறாங்க சார், மருத்துவம் சார்ந்த தொழிலுக்கும் போது அவங்களால நேரம் ஒதுக்க முடியாது, அவங்களால முடியாது, அவங்களால முடியாது. கல்லூரி ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது ஏன் இந்த எனக்கு புரியல. ஒரு நேரமும் சரியான நேரம், ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 நல்ல சரியான நேரம். ஆஹ், சரியான நேரம். இது எனக்கு மிக பெரிய நண்பர் ஒருத்தர் எல்லாத்துக்குமே ஒரு விருப்பம் இருந்தால்தான் வந்து அதை முழுமையா ஈடுபட முடியும். அந்த உணர்வு வேணும் முதல்ல, உணர்வு இல்லைன்னா நம்ம எதையும் செய்ய முடியாது. அதான் உண்மையான ஒரு மிக சிறப்பு. அவர் நிறைய பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க, மருத்துவரை நிறைய பேர் கொடுத்திருக்காரு. முஸ்லீம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் பெரிய லெவல், பெரிய குரூப், நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய தமிழ் அறிஞர்கள் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இவர யூடியூப்ல எப்பவா ஃப்ரீயா இருந்தா பாக்குறாங்க. மற்ற வரியில காட்டுல அந்த முதல் வரி